ஆதாரமின்றி பேசி உழைக்கும் மக்கள் போராட்டத்தை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கொச்சைப்படுத்தி உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, நாட்டின் மொத்த காப்பர் உற்பத்தியில் 40% அளவை ஸ்டெர்லைட் தொழிற்சாலை பூர்த்தி செய்து வந்ததாகவும், வெளிநாட்டு நிதியின் மூலமாக மக்களை தூண்டிவிட்டு அந்த ஆலையை இழுத்து மூடிவிட்டதாக கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆளுநர் கருத்திற்கு எதிரான தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய திருமாவளவன், சர்ச்சைக்குரிய கருத்தை கூறி தமிழ்நாட்டு மக்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் ஆளுநர் பேசி வருவதாக தெரிவித்தார். அரசியல் கட்சிகளின் தலையீடின்றி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தன்னெழுச்சியாக பொதுமக்கள் போராடியதாகவும், உழைக்கும் மக்களின் இந்த போராட்டத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை பற்றி மாணவர்களிடையே ஆளுநர் பேச வேண்டிய தேவை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள திருமாவளவன், ஆளுநர் ஆர் என் ரவி தான் ஒரு ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு அரசியல்வாதி போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்.